ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் அஜித். வெல்கம் சேனல் கிரிப்டோ அனாலிஸ்ட் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல் இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டெக்னிக் அனாலிசிஸ்க்கான ஒரு வீடியோ தான் இது வந்து இருக்க போகுது. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ரொம்ப நாள் ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து டெக்னிக் அனாலிசிஸ்க்காக வந்து போட்டிருந்தேன், கேண்டில் ஸ்டிக்ஸ்க்கான வீடியோன்னு நினைக்கிறேன் அது வந்து. பட் இத்தனை நாள் ஏன் இவ்வளோ லாங் கேப்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்த செட்டப்க்கு என்னால் வந்து இந்த டெக்னிக் அனாலிசிஸ் வீடியோ வந்து ப்ராப்பராக வந்து பண்ண முடியல. ஸோ அதனால தான் இத்தனை நாள் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். பட் நான் எதிர்பார்த்த செட்டப் வந்து இப்போ இருக்கனால இனிமேல் நம்ம சேனலில் வந்து அடிக்கடிக்கு டெக்னிக் அனாலிசிஸ் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து வந்துட்டே தான் வந்து இருக்க போகுது. என்னடா இவன் எடுத்தோடனே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான வீடியோ வந்து பண்றானே அப்படின்னு நிறைய பேர் வந்து யோசிக்கலாம். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான வீடியோ வந்து போடுங்க ப்ரோ, ஃபிஃப்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அதை பற்றி சொல்லுங்கள், இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறது இதை பற்றி தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்லேயே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து பார்க்குறோம். அப்போது எடுத்தோடனே நான் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வீடியோ வந்து பார்த்தா எனக்கு வந்து புரியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து நினைப்பீங்க. இப்போ வந்து கண்டிப்பாக வந்து புரியும். கைண்ட் ஆஃப் டெக்னிக் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த கேண்டில் ஸ்டிக் வீடியோ மட்டும் பேசிக்காக வந்து பார்த்துட்டு வந்துடுங்க. கேண்டில் ஸ்டிக்ஸ் வந்து தெரிஞ்சிச்சுன்னா பேசிக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கனால கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால் அப்ளை பண்ண முடியுமா, மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கண்டிப்பாக 100% யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஏன்னா பேசிக்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக கண்டிப்பாக உங்களுக்கு ஆப்வியஸாக வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக தான் வந்து இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இது வந்து மார்க்கெட்ஸில் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டுட்டோரியல் மாதிரியும் வந்து நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் ஒரு சில பேசிக்ஸ் வீடியோஸும் வந்து பார்க்கலாம். கைண்ட் ஆஃப் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லாமே இன்டர்லிங்க்னால ஒன்றும் பிரச்சனை வந்து கிடையாது. ஸோ ஃபிஃப்ட் ரீட்ரேஸ்மெண்ட் அதெல்லாம் பற்றியும் வந்து பார்க்கலாம், இண்டிகேட்டர்ஸ் பற்றியும் வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கலாம். ஸோ வித் தட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் உங்களுக்கு பேசிக்காக ஐடியாவே இல்லாமல் வந்து இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறேன், அது மேபி கிரிஞ்சாக கூட வந்து இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ எப்போவுமே டெக்னிக் அனாலிசிஸாக இருக்கட்டும், எந்த கண்டென்ட்டாக இருக்கணும், இந்த சேனலில் வந்து ரொம்பவே ஃபன் ஃபீல்டாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதா என்னோட மோட்டோ. ஸோ அப்படி இருக்கனால ஸோ நம்ம இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டு அந்த டுட்டோரியல்குள்ளே வந்து போகலாம். நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பேசிக்காக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்த நேம்லேயும் வந்து இருக்குது. இப்போது சப்போர்ட்னா அந்த பர்டிகுலர் இது வந்து சப்போர்ட் nuclear fission is nuclear fission. Nuclear fission is also called as nuclear fission. Fission is fission. When it joins with nuclear, it becomes fission nuclear. தமிழ்ல நீங்க வந்து கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு மீனிங் வந்து ஆதரவு அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த சப்போர்ட் வந்து பேசிக்கா என்னன்னு பாத்தீங்கன்னா, எதாவது சப்போர்ட்னா பேசிக்கா இன்னொரு விஷயத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்கறது, அதுதான் அர்த்தம். ஸோ அப்படி இருக்கும்போது ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ல நீங்க ப்ரைஸா இருக்கட்டும், எந்த விதமான ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட ப்ரைஸா இருக்கட்டும், இப்போ மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது, ஒரு பேட் நியூஸோ இல்லை நார்மலா ஒரு புல் பேக்கோ வருதுன்னா அட் பர்டிகுலர் பாயிண்ட் வந்து மறுபடியும் தொட்டுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கிறது வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அது ஏன் எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்து இருக்கும் ஆப்வியஸாக எதிர்ப்புனா ஒன்றும் இல்லை. இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து ஒரு குட் குட் நியூஸோ இல்லை நார்மலாக வந்து பம்ப் ஆகும்போது மார்க்கெட் வந்து மேலே வந்து ஒரு பர்டிகுலர் லெவல் வந்து போகும்போது, ஒரு அப்பர் சர்க்கியூட்டோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து போகும்போது அந்த ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து கரெக்ஷனோ இல்லை மறுபடியும் கீழே வந்து வரும் மார்க்கெட் வந்து, ஏன் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் பாயிண்ட் வந்து போகும்போது கீழே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் அது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்வாங்க. ஏன் அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது, ஏன் அந்த பர்டிகுலர் ப்ரைஸ்லலாம் இப்படி வந்து நடக்குது அப்படி பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேசிக்காக இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பேசிக்கான விஷயம். இது வந்து ரொம்ப நான் வந்து திங்க் பண்ணேன்னா இது எல்லாமே ஹியூமன் எமோஷன்ஸ் தான். நான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்லலை, என்னோட 8 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் பேக் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன். இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், இந்த மார்க்கெட், இந்த டெக்னிக் அனாலிசிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் எமோஷன் தான். பேசிக்காக அந்த சார்ட் ரெப்ரஸன்டேஷனே வந்து ஹியூமன் எமோஷன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் ஹியூமன் எமோஷன் அப்படிங்கிறது வந்து நார்மலாக பை அண்ட் செல் நம்ம தானே வந்து பண்ணுறோம். அதை தாண்டி இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சார்ட்க்கு போகும்போது வந்து சொல்கிறேன். ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான பேசிக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சப்போஸ் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, நான் சார்ட்குள்ளே வந்து போகும்போது உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்போ சார்ட்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இந்த சார்ட்ஸ்லாம் எப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணுறதை பற்றி வந்து சொல்கிறேன்.
ஏன்னா அவன் திடீர்னு வந்து ஏதோ ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூ அப்படின்லாம் வந்து போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நம்ம அந்த வெப்சைட்லாம் எப்படி ஓப்பன் பண்ணோம் அதெல்லாம் பற்றி வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட ஜஸ்ட்டு கூகுளில் வந்து போயிட்டு tradingview.com அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். மோஸ்ட்டாக எல்லாத்தையும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் வியூ வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வந்துருக்கு, investing.com அப்படி இப்படின்னு நிறைய வந்துருக்கு. பட் இதில் நிறைய டூல்ஸ் வந்து இருக்கனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளான இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கனால நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து BTC வந்து சார்ட்டிங் அப்படிங்கிறத வந்து பண்ண போகிறோம்னா BTC நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த tradingview.com வந்து கிரிப்டோக்குன்னு வந்து இல்லாமல் எல்லா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்க்கும், இப்போ வந்து ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட், US மார்க்கெட், எல்லா மார்க்கெட்ஸ்க்கும், அதெல்லாம் இப்போ ஃபாரெக்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இருக்கும். இப்போ நிறைய பேர் என்கிட்ட எங்கே அப்புறம் இந்த பிட்காயின் டாமினன்ஸ்க்கு சார்ட் வந்து பார்க்குறீங்கன்னா, ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இங்கே இருக்க இண்டெக்ஸ் அப்படிங்கிறத போயிட்டு பிட்காயின் டாமினன்ஸ் BTC.D-னா இதுதான் பிட்காயின் டாமினன்ஸு. ஸோ இப்போ நம்ம கிரிப்டோ BTC தான் வந்து பார்க்க போகிறோம். இன்னொன்று, இந்த கிரிப்டோவில் இந்த எல்லா பேர்ஸும் வந்து பார்க்கலாம், நீங்கள் எந்த பேர் வேணால் கொடுத்துக்கலாம். அது இல்லாமல் சைடில் வந்து எந்த எக்ஸ்சேஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கிறது வந்து முக்கியம். இப்போ பினான்ஸ்லாம் எடுத்துக்கும் போது நம்மளோட 2016-17 அந்த இதுவெல்லாம் டேட்டாஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ நான் இங்கே வந்து பிட்ஃபினிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பழைய எக்ஸ்சேஞ்சு, ஸோ அதில் இருக்க டைம் அதில் அதை தான் வந்து நான் மோஸ்ட் ஆன் யூஸ் பண்ணுவேன் ஸோ சார்ட்டிங் வந்து பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் வந்து ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. நீங்கள் என்ன இண்டிகேட்டர்ஸ் வேணுமோ இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பற்றி ஃபர்தராக நான் வீடியோ பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு அந்த டூல்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணோம் அதெல்லாம் பற்றி நான் வந்து சொல்கிறேன். மற்ற டூல்ஸ்க்கான வீடியோ வந்து நான் அப்கமிங் டேஸ் வந்து பண்ணுறேன். ஸோ இந்த டாட் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இந்த டாட் வந்து ஜஸ்ட் நீங்கள் இந்த இதுவும் வந்து மூவ் பண்ணுறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரைஸ் அப்படிங்கிறதுக்கும் இந்த டேட் அப்படிங்கிறதுக்கும் அகேன்ஸ்டாக தான் இந்த சார்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து இருக்குது. ஸோ இது வந்து இப்படி கம்ப்ரஸ்லாம் வந்து பண்ணி மினிமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் உங்களோட நீங்கள் வந்து ஃபோனில் இல்லை ஐபேடில் வந்து பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்காது. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மற்ற டூல்ஸ் இன்னும் டிஃபிகல்ட்டாக வந்து இருக்கும். ஓரளவுக்கு PC-ல தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நல்ல PC-லாம் தேவையில்லை. நீங்கள் எக்ஸல் ஷீட் யூஸ் பண்ணுற PC-லேயே கூட இதெல்லாம் வந்து நீங்கள் ஆப்வியஸாக வந்து பண்ணலாம். ஸோ இப்போ பேசிக்கான விஷயம், சப்போர்ட்னு எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹாரிசான்டல் சப்போர்ட், இப்போ வந்து இந்த டூல்ஸ் தான், இந்த ரெண்டு டூல் தான் வந்து மோஸ்ட்டாக அந்த யூஸ் ஆகும் சப்போர்ட்னு எடுத்துக்கும் போது. இது வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கல் லைனு. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி வேணால் இந்த லைன் வந்து நீங்கள் போட்டுக்கலாம், ட்ரெண்ட் லைனுக்கு ஏற்ற மாதிரி, இந்த சார்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் இப்போ ஹாரிசான்டல் லைனும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹாரிசான்டல் லைனுக்கு வந்து நீங்கள் எந்த வந்து யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹாரிசான்டல் லைன் கிளிக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். அப்படின்னா உங்கள் கீபோர்டில் இந்த Alt-H அப்படின்னு இருக்கும். அந்த Alt-H அப்படின்னு கரெக்டாக நீங்கள் ஏதாவது ஒரு சப்போர்ட் லைன் கிட்டே போயிட்டு இது கொடுத்தீங்கன்னா வந்து வந்துடும். ஸோ இதுதான் பேசிக்காக இது ரெண்டு தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் இந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஈஸியாக உங்களால் சார்ட்டிங் அப்படிங்க பண்ண முடியும். சரி ஓகே, பேசிக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஏன் பர்டிகுலர் சப்போர்ட்லாம் வந்து இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா BTC-க்கு அப்கமிங் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் இருக்குது, நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து தாண்டிடுச்சுன்னா அடுத்த ப்ரைஸ் வந்து போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்போஸ் BTC வந்து ஃபாலோ ஆக போதுன்னா ஃபர்ஸ்ட் இந்த ப்ரைஸ் வந்து போகும், அதுக்கடுத்து இந்த ப்ரைஸ் அப்படின்னு போகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிக்காக இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, இப்போ வந்து BTC வந்து ஒரு பேட் நியூஸ் வருது ஓகேங்களா, BTC வந்து ஃபால் ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த பர்டிகுலர் ப்ரைஸில் வந்து இது வந்து ஒரு 37K வச்சுப்போமே, ஸோ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்காதீங்க ட்ராயிங்லாம். ஸோ 37K-லேருந்து BTC வந்து ஃபால் ஆகுது. ஃபால் ஆனால் எல்லாருமே வந்து வித்துட்டு அப்படியே மார்க்கெட் வந்து எக்ஸிட் ஆகிட்டு போயிடுவாங்கன்னா, இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹியூமன் எமோஷன் தானே இது எல்லாமே. ஸோ எல்லாருமே வந்து எக்ஸிட் ஆகி போக போகிறதும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 37K-லேருந்து வந்து ஃபால் ஆகுது பேட் நியூஸ் ஆகலைன்னா, அட் சம் பாயிண்ட் இந்த BTC ப்ரைஸிங் வந்து ஹோல்ட் பண்ணும். மேபி அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த 36K-ஓ இல்லை 35K-ஓ வந்து இருக்கும். ஏன் அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன டிமாண்ட் அண்ட் சப்ளை தான். ஸோ இந்த இடத்துல வந்து மேபி இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த BTC வந்து ஓவர் ப்ரைஸ் தான் வந்து தெரிஞ்சுருக்கலாம், இங்கே நிறைய சப்ளை அப்படிங்கிறது வந்து இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் வந்து விற்கும் போது BTC ப்ரைஸ் வந்து ஃபால் ஆகுது. பட் இந்த இடத்துல வந்து நிறைய பையர்ஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க, இந்த டிமாண்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல க்ரியேட் ஆகும். நான் வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து BTC-க்கு வந்து ஓரளவுக்கு நல்ல வேல்யூபுளான ப்ரைஸ், இந்த இடத்துல நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் இந்த சப்போர்ட் அப்படிங்கிறது BTC எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போகலாம். பட் மறுபடியும் மேலே போயிட்டு இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் ப்ராஃபிட் எடுக்குன்னு நினச்சாலும், இந்த வாங்கினவங்க இது ஓவர் ப்ரைஸ்னு நினச்சாலும், இங்கே மறுபடியும் இன்னும் கீழே வந்து இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆகி கீழே போகலாம். அப்படி இல்லைனா ஒரேடியாக பெரிய பேட் நியூஸ் வந்து எல்லாருமே இந்த ஃபண்டால் கீழே வந்து போகலாம். ஸோ ரொம்ப வர்ஸ்ட்டாக வந்து ட்ரா பண்ணிட்டுருக்காது, எனக்கே வந்து தெரியும். பட் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நம்புகிறேன். இது வந்து வந்து ஜஸ்ட் வந்து S1 நினச்சிக்கோங்க. ஸோ இது வந்து S1 இல்லை இது வந்து S2 இப்படி இருக்கும் போது பேசிக்காகவே இந்த இடத்துல இருந்து ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகுதுன்னா ஒரேடியாக ரொம்ப பேட்
ஹாட் நியூஸாக இருந்து இந்த சப்போர்ட் அண்ட் சப்போர்ட் டூலாம் வந்து பிரேக் ஆகி போகிறதும் இருக்குது. பிடிசியோட இதுவில் வந்து ஹிஸ்டரியில் வந்து அப்படி நடந்திருக்கு. பட் ஸ்டில் நார்மலான மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன்ஸில் வந்து எப்படி இருக்குன்னா, இந்த சப்போர்ட்லேருந்து மறுபடியும் வந்து இங்கே மேலே போவோம், மறுபடியும் இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குன்னா, மறுபடியும் இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து இன்னமும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும்போது ஜஸ்ட் இந்த இடத்துலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது இருக்கலாம், மறுபடியும் அப்படி தான் வந்து போகுமே தவிர அப்படியே ஒரு அடியாலாம் வந்து மார்க்கெட் வந்து கீழே அப்படியே வந்து விழுந்துடாது ஒரே ப்ரைஸ் ஸ்டாப் வந்து. ஸோ இதுதாங்க பேசிக்கான இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஹியூமன் எமோஷன்ஸ்னால ஒர்க் ஆகும், சப்ளை அண்ட் டிமாண்ட் வச்சு தான் மோஸ்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த இடத்துலேருந்து மறுபடியும் ஃபாலோ ஆகும்போது மறுபடியும் இந்த இடத்துல பை பண்ணும்போது இங்கே வந்து இப்படி வந்து வரும் பேசிக்கான விஷயம். நான் இதை பற்றி இன்னும் இந்த டெப்த்தாக சொன்னால் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப லாங்காக வந்து போகும். இந்த வீடியோவிலே என்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் வந்து நான் வந்து கவர் பண்ணுறேன். பேசிக்காக இந்த சார்ட்ஸ்னு வந்து நம்ம எடுத்துக்கும் போது இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி பிளாட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இதில் வந்து கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கூட இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக ட்ரேடர்ஸ்லாம் வந்து எந்த டைம் ஃப்ரேம் வந்து இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 hour டைம் ஃப்ரேம் தான். நிறைய ட்ரேடிங் வந்து இருக்குது, இந்த டே ட்ரேடிங் அப்படின்வாங்க, ஸ்கேல்பிங் அப்படின்வாங்க, அவங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த சார்ட் அந்த டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறத அடாப்ட் பண்ணிப்பாங்க. பட் மோஸ்ட்டாக எல்லோரும் வந்து இந்த 4 hour பார்ப்பாங்க, தென் டே வீக் இதெல்லாம் தான் வந்து மெயின் ரொம்ப. ஸோ நம்ம இப்போ வந்து ஹார்லி டைம் ஃப்ரேம் இல்லை 4 hour டைம் ஃப்ரேம் எது வேணால் வந்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் இந்த 4 hour டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்குன்னா இப்படி வந்து இருந்து வச்சுக்கிட்டு உங்களோட சார்ட்ல வந்து இப்போ நான் இங்கே வந்து சப்போர்ட் இப்படி வந்து பண்ணக்கூடாது, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்ணும்போது ஓரளவுக்கு ஜூம் அவுட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜூம் அவுட் பண்ணிட்டும் போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து இங்கே வந்து தெரியும் ஓரளவுக்கு இங்கே வந்து இப்போ வந்து பிடிசி வந்து அரௌண்ட் $38,000 ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்போது இங்கே இருந்து நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு எந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பிளாட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னும் அப்போல்டு வந்து அப் இன்னும் ஃபர்தராக வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப் ட்ரெண்டில் வந்து, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட் எந்த பாயிண்ட்டில் வந்து பிடிசி ப்ரைஸ் வந்து ஃபாலோ இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஐ மீன் எந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து ஃபாலோ இருக்குது, கரெக்ஷனாக இருக்குது, எந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக்கோ அந்த மாதிரி வந்து சந்திச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துலேருந்து மேலே போகும்போது இந்த ஒரு பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இது வந்து இருக்குது, நெக்ஸ்ட்டு இது இருக்குது, தென் இது வந்து இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குதா, ஓகேங்களா. இப்போ வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இங்கே நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போது பிடிசி வந்து இந்த இடத்துல ஒரு வாட்டி வந்திருக்கு, தென் இந்த வாட்டி இங்கே ஒரு வாட்டி, ஸோ இந்த மாதிரி நம்பர் இங்கே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் நிறைய நம்பர் வந்து இங்கே இருக்கும்போது, ஸோ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த 40K அப்படிங்கிறதும் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. இதுதான் வந்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ்னு இருக்கும்போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மார்க்கெட்டை வந்து அந்த பர்டிகுலர் ப்ரைஸ் வந்து ஹிட் ஆகிட்டு கீழே வரும்போது அது வந்து ஆப்வியஸா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா வந்து இருக்க போகுது. சோ இங்க இன்னொரு நெக்ஸ்ட் இது வந்து பாக்கும்போது நெக்ஸ்ட் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த 42K அப்படிங்கிறது தாண்டினோடனே இந்த பிடிசியோட இது வந்து இந்த பிரேக் அவுட் அப்படிங்கிற பெருசா வந்து இருக்கு. இந்த இப்போ நார்மலாவே இந்த டெக்னிக் அனாலிசிஸ், இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், இந்த நியூஸஸ் எல்லாமே சேர்ந்து ஒன்னா தான் வந்து ரியாக்ட் ஆகும். இந்த மார்க்கெட் இந்த ஹியூமன் எமோஷன் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஹியூமன்ஸ்லாம் வந்து இந்த நியூஸ்லாம் வந்து கேள்விப்படும் போது அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து ரியாக்ட் ஆவாங்க. இந்த இடத்துல ஒரு எலான் மஸ்க் பம்ப் இருந்தனால இது வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட்டாக இருந்தது. ஸோ அதனால இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது பிடிசி வந்து இதுக்கு கீழே இந்த ப்ரைசிங் வந்து போகிற வரைக்கும். ஸோ அதனாலேயே இந்த ப்ரைசிங் இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க பிடிசிக்கு வந்து. ஸோ அதனால இந்த 42K இப்போ வந்து இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் லெவலில் நீங்கள் இங்கே இந்த ரெசிஸ்டன்ஸோ சப்போர்ட்டோ வந்து ட்ரா பண்ணுறீங்க. அப்போ இந்த பர்டிகுலர் இதுதான் இந்த இப்போ நான் வந்து இங்கே ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதுக்கு இதுதான் வந்து இந்த பர்டிகுலராக இதுதான் 31,148 தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கண்டிப்பாக வந்து கிடையாது. இது வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சு, இந்த பர்டிகுலர் எக்ஸ்சேஞ்சில் இந்த ப்ரைசிங் வரைக்கும் வந்து போயிருக்கலாம், மற்ற எக்ஸ்சேஞ்சில் வேறு ப்ரைசிங் வரைக்கும் வந்து போயிருக்கலாம். பட் ஓவரால் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ரீஜியனில் வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து இந்த இதில் வந்து சொல்ல வராங்க. ஸோ பேசிக்காக இந்த டூல் வந்து யூஸ் பண்ணும்போது இங்கே உங்களால் வந்து இங்கே வந்து இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் வேணும்னா. உங்களுக்கு சப்போஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ்னா பேசிக்காக வந்து ரெட்டு. ஸோ இந்த இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்னும் இந்த சார்ட் வந்து ரொம்ப நல்லா வந்து தெரிய வைக்கணும், இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு கிளியராக வந்து பார்க்கணும் அப்படின்னும் போது இந்த இது வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப இது இப்போதைக்கு இது வந்து சப்போர்ட்டு, ஏன்னா பிடிசி வந்து இந்த ப்ரைஸோடு அதிகமாக வந்து இருக்கும்போது இந்த ப்ரைஸ் லெவலில் வந்து இது வந்து நான் சப்போர்ட் அப்படிங்கிறேன்னா
சரி ஓகே கைஸ், இப்போ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இது ரெண்டுல என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேசிக்காக இது ஏன் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன், இது ஏன் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த பேசிக்காக இந்த பிடிசியோட ப்ரைஸிங் வந்து இந்த ப்ரைஸ் லெவல் மேலே இருக்கனால இது வந்து பிடிசிக்கு வந்து ஒரு சப்போர்ட், இது கீழே இருக்க எல்லா லெவல்ஸுமே வந்து சப்போர்ட்டு. ஸோ இதுக்கு மேலே இந்த பிடிசி ப்ரைஸுக்கு மேலே இருக்க எல்லா நிறைய வாட்டி ரிஜெக்ஷன்ஸ் ஆகிருக்கு, எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து இதை வந்து இது வந்து நான் ஒரு மேஜர் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த சப்போர்ட் வந்து நீங்கள் எப்படி உங்கள் சார்ட்டில் வந்து ரொம்ப ஆப்வியஸாக வந்து இது பண்ணோம்னா, ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, இந்த இதுவை இதை கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நினச்சிங்கன்னா இந்த இடத்துல இதோட இது வந்து மாற்றிக்கோங்க, இந்த செட்டிங் வந்து மாற்றிக்கிட்டு இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் அதிகம் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே சரி கைஸ், இங்கே வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, பிஎக்ஸ் அப்படிங்கிறது, இது வந்து இன்னும் டார்க்காக மாற்றிக்கலாம். இது வந்து நான் சப்போர்ட்டு இது வந்து க்ரீன் அப்போ இது வந்து க்ரீன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து க்ரீன் லைனாகவும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். ஸோ இது ரெசிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் ரெட்டாகவும் வச்சுக்கலாம், உங்களோட சார்ட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு வந்து மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்கமிங் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிடிசிக்கு வந்து அரௌண்ட் 40-40K, தென் வந்து ஒரு 42K. நான் கரெக்டாக ஒரு அனாலிஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் இதில் வந்து யூடியூப் சேனலில் எப்படி சொன்னாங்களோ, இல்லை ஒரு பர்டிகுலர் பிளாக் பேஜில் வந்து இப்படி இருக்குது, அப்போ கரெக்டாக 42K தானே. ஏன் ப்ரோ நீங்கள் வந்து $49,997 இல்லை $42,150, அது வந்து மேட்ரு கிடையாது, அரௌண்ட் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அண்ட் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை வந்து ஆக்ட் ஆகுது, இதுதான் ஓகேங்களா மேட்டரு. ஸோ இது வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுக்கலாம், நீங்கள் வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது இது வந்து ஒரு மோஸ்ட் ஆப்வியஸ் பாயிண்ட்ஸாக வந்து இருக்கும், பட் நீங்கள் இது வந்து ஒரு சின்ன டைம் ஃப்ரேமில் வந்து பார்க்கும்போது லோக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து ஹாரிசான்டல் சப்போர்ட் லைன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து இப்போ ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன், இதுமாதிரி வேர்டிக்கல் ட்ரெண்ட் லைன்ஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன்ஸும் வந்து நிறைய இருக்குது, பட் நீங்கள் பேசிக்காக ஒவ்வொரு சின்ன சின்னதாக வந்து நான் உங்களுக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு செக்மெண்ட் வைஸ் வந்து பிரித்து வீடியோஸாக வந்து பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து வச்சுருக்கேன். இந்த 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது எல்லாமே நீங்கள் வந்து இது சப்போ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் இது ரெசிஸ்டன்ஸ் இது அப்படி கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் 1 hour டைம் ஃப்ரேம்லேயே வச்சிங்கன்னா கூட இன்னும் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் இந்த சார்ட் வந்து எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ வந்து கவர் பண்ணுங்கள். எத்தனை டச்சஸ் வருது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு வாட்டி இந்த ப்ரைஸ் வந்து கீழே வந்ததுக்கோ மேலே வந்ததுக்கோ அப்படிங்கிறத பார்க்காம ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு சார்ட்டில் வந்து நிறைய வாட்டி இந்த டச்சஸ் அப்படிங்கிற வந்துருக்கா அப்படிங்கிறத பார்த்து கவர் பண்ணுங்கள். ஸோ இப்போது பிடிசி வந்து இப்போ இந்த பர்டிகுலர் இதில் வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஹாரிசான்டல் சப்போர்ட் அப்படிங்கிறது தாண்டி இங்கே இந்த வேர்டிக்கல் அப்படிங்கிற சப்போர்ட்டுக்கும் வந்து நம்ம இப்போ வந்து ஜஸ்ட் வந்து சிம்பிளாக வந்து பார்க்கலாம். பிடிசி வந்து ஒன்ஸ் வந்து இந்த ப்ரைஸிங் வந்து வந்து டம்ப் ஆகிட்டு மறுபடியும் மேலே வந்து போயிருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த புல்ஸ் அண்ட் பியர்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஆக்டிவாக வந்து இருக்காங்க ப்ரைஸ் ஆக்ஷன் படி அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இப்போ இருக்க கரண்ட் சென்டிமெண்ட் வந்து ரொம்பவே அன்சர்டைனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் நான் அப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்டிகுலர் இப்போ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்தது இந்த $42,000 அப்படிங்கிறது. இந்த ஒரு ஒன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் ஆகிடுச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஃப்ளிப் ஆகிடும். இது வரைக்கும் இந்த பர்டிகுலர் இது வந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்தது, தென் இந்த பிடிசி ப்ரைஸ் இது கீழே வந்து ட்ராப் ஆகி போனனால இது வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது 30K கீழே வந்து போயிட்டு தென் ஒரு பெரிய பவுன்ஸ் பேக் வந்து இந்த 42K வரைக்கும் இந்த த்ரெஷோல்டு வந்து ரீச் ஆனோடனே மறுபடியும் பிடிசி இந்த ரெசிஸ்டன்ஸ்னால வந்து கீழே வந்துருச்சு. இந்த இடத்துல மார்க்கெட் ரொம்பவே அன்சர்டைனாக வந்துருக்கு. ஏன் இந்த 42 கீழே வரைக்கும் மார்க்கெட் வந்து அன்சர்டைனாக இருக்குது, புல்ஸ் அண்ட் பியர்ஸ் வந்து ரொம்பவே வந்து இந்த ரீஜனில் வந்து ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் லோ வந்து கிரியேட் பண்ணிவிட்டு தென் இந்த இடத்துக்கு வந்து போச்சா, தென் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த லோக்கல் ரீஜியன் வந்து பார்க்கும்போது ஒரு ஹையர் லோ தான் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஒரு ஹையர் லோவாக தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே நம்ம ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறத வந்து ட்ரா பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக வந்து தெரியும். ஸோ ஒன்ஸ் வந்து இங்கே ஹிட் ஆகிட்டு மறுபடியும் இந்த பாட்டம் வந்து இந்த இடத்துல இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே மார்க்கெட் வந்து போகுது, இந்த இடத்துலையும் நம்மளால் வந்து ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ இந்த இடத்துல நம்ம மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நம்ம அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இதுதான் நம்ம பேசிக்காக ட்ராப் பண்ணும்போது இப்படி தான் நம்ம வந்து ட்ராப் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் இந்த டச்சும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இந்த 3 டச்சு இங்கே வந்து இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இன்னமும் நம்மளுக்கு வந்து டேட்டாஸ் கிடைச்சனால நம்ம இது வரைக்கும் இருக்கும்போது இங்கே மார்க்கெட் வந்து இந்த மறுபடியும் இந்த இடத்துலேருந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி வந்து இங்கே கீழே வந்து மேலே போயிருக்கு, இது வந்து ஒரு பிரேக்கட்டாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த டச்சும் வந்து கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த இப்போவும் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிற கிடைக்கும். நீங்கள் எப்படி வேணால் உங்களோட கிராஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளாட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா
ட்ரெண்டில் இந்த இந்த சப்போர்ட் இந்த ஆறு இந்த வேர்டிக்கல் சப்போர்ட்ஸ் வந்து ட்ரா பண்ணும்போது நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நம்மளுக்கு இங்கே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படின்னு கிடச்சிருக்கும், 1, 2, 3, 4. ஸோ 4 டச்சஸ் அப்படின் கிடச்சிருக்கு. மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 1, 2, 3, 4, 5, 6 டைம்ஸ் வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ ஏன் இங்கே புல்ஸ் அண்ட் பியர்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்காங்க, ஏன் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஆக்டிவாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ப்ரஸ் ஆகுது. இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் இதெல்லாம் பற்றியும் நான் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் வந்து பண்ணுறேன், நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது. டெக்னிக் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு பெரிய அளவுக்கு வந்து தெரியும்னு கேட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஒரு சில டாபிக்ஸ் வந்து வந்து தெரியும். இதில் நிறைய டாபிக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது. பேசிக்காக இது எல்லாத்துக்குமே வந்து மார்க்கெட் சென்டிமெண்ட், ஹியூமன் எமோஷன்ஸ் இதெல்லாம் வந்து தான் ஒரே வார்த்தை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து நம்ம பிரேக் அவுட்டாகவும் கன்சிடர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து சொன்ன மாதிரி இந்த இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா, ஸோ இப்போ நான் இந்த ஏன் இந்த இது வந்து அன்சர்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேபி இது வந்து கீழே இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தானே இது ஆப்வியஸாக வந்து. ஸோ இந்த இந்த பர்டிகுலர் இதுக்கு அப்புறம் வந்து இந்த ரிவர்ஸ் ஆகி கீழே வந்து போகலாம். மேபி மார்க்கெட் ஒரு பேட் நியூஸாக வந்துருக்கலாம், இல்லை ஒரு குட் நியூஸோ, இல்லை நார்மலாக இந்த இந்த ஃபட்டில் இந்த ஃபட்னால் தானே இந்த அளவுக்கு டம்ப் ஆச்சு மார்க்கெட் வந்து. ஸோ அந்த ஃபட் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஃபட் வந்து வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் உடனே வந்து மேலே வந்து போயிடாது. இருந்த ப்ரைஸ் ரீஜனுக்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். ஸோ ரெக்கவரி மோடில் வந்து போயிட்டு மேபி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 42K வந்து தாண்டி போகலாம். பட் இந்த இது வந்து நம்ம இது வந்து எடுத்துருவோம், இப்போ வந்து இது வந்து எடுத்துருவோம். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட்டானதும் மார்க்கெட் வந்து இங்கே இடத்துலேருந்து இப்படியே அப்பாவும் போகலாம். பட் இந்த இடம் வந்து மறுபடியும் இந்த சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து மேலே போகலாம். ஸோ இதுதான் பேசிக்காக இப்போ வந்து நீங்கள் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வாங்கிறது விற்கிறது வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆப்வியஸ் ஆகிடும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ப்ரைஸ்லேயோ நீங்கள் இங்கே பர்டிகுலர் ப்ரைஸோ இங்கெல்லாம் வந்து வாங்க மாட்டீங்க. இந்த பிடிசிக்கு வந்து இந்த சப்போர்ட் இருக்குது, ஆப்வியஸாக இது வந்து இந்த இடத்துல ஹிட்டாகி மேலே போகணும் அப்படிங்கிறது வந்து கிடையவே கிடையாது. பட் ஸ்டில் நம்ம வந்து அட் சம் பாயிண்ட் நம்ம வந்து ஓரளவுக்கு ஹையர் ப்ரைஸ் வந்து வாங்காமல் இருக்கலாம். இது நம்ம வந்து ஒரு ஹோல்டிங்காக நீங்கள் இங்கெல்லாம் வாங்குறீங்கன்னா இது எல்லாமே அக்யூமிலேஷன் ஜோன் தான் ஓவராலே வந்து பார்க்கும்போது. பட் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடோ ஒரு மார்ஜினல் ட்ரேடோ அப்படி எடுக்கும்போது ஓரளவுக்கு இந்த சப்போர்ட் ஜோன்ஸில் எடுத்துகிட்டு மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த ரெக்கவர் ஆகி இப்படி போகுதுன்னா நீங்கள் பார்த்து எடுக்கலாம். ஏன்னா இந்த பிரேக் அவுட் ஆகி கீழேயும் வந்து போகலாம், பிரேக் டவுன் ஆகி மொத்தமாக வந்து. ஸோ இதுக்கு தான் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் இந்த வீடியோ பண்ணுறதுனால இன்றைக்கே நீங்கள் போய் மொத்தமாக இந்த சப்போர்ட் ஹாரிசான்டல் சப்போர்ட் வெர்டிக்கல் எல்லாமே வந்து தெரிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. இதெல்லாமே ப்ராக்டிஸ் வழியாக தான் வந்து வரும். என்னோட ஒரு வீடியோ வச்சு உங்களால் பண்ண முடியாது. அதனால தான் எனக்கு செக்மெண்ட்டாக வந்து இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெக்னிக்கல் டாபிக்ஸ் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு எனக்கு வந்து தெரியுது வச்சுக்கோங்களேன், நான் ஓரளவுக்கு அப்ளை பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். பட் நான் வந்து உங்களுக்கு அதை வந்து மொத்தமாக உங்களுக்கு வந்து அதை கொடுக்கணும், நீங்கள் வந்து அது மூலமா தெரிஞ்சுக்கணும். அது வந்து சொல்லித்தரவங்களுக்கு எல்லாராலையும் அது வந்து கரெக்டாக வந்து சொல்லித்தர முடியாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட 100% அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இதில் சொல்லித்தரத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ பேசிக்காகவே இது எல்லாமே ஒரே வீடியோலையும் என்னால் வந்து கவர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் கைஸ் பேசிக்காக இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது வழியாக தான் வந்து ஆக்ட் ஆகும். நான் இன்னமும் ஒரு சில இடத்துல வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ஆக்ட் ஆகுது அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 42K இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குதா. ஸோ இப்போது இது வந்து ஒரு இந்த இடத்துல எத்தனை நம்பர் ஆஃப் டச்சஸ் அப்படிங்கிறதுக்கு தான் மெயின். ஸோ ஏன் இந்த 30K அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல்னு எல்லாம் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி இப்போ வந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த 30K அப்படிங்கிறது நிறைய நம்பர் ஆஃப் டைம்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து இந்த 30K டாலர் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸாக வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்லாம் நான் என்னோட நிறைய வீடியோவில் வந்து வரைஞ்சிருப்பேன். ஸோ இது வந்து நம்ம கிரீன் கலராக வந்து மாற்றிப்போம், இன்னும் நல்லா வந்து தெரியும். ஸோ ஓகே, ஏன் இந்த ரெக்டாங்கிள் பாக்ஸ்லாம் ஏன் வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் நான் வந்து இந்த வீடியோவில் சிம்பிளாக வந்து சொல்கிறேன். பட் அதெல்லாம் வந்து தனி டாபிக்ஸ் தான். ஸோ இப்போது அரௌண்டு இது 30K 29K இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். ஒவ்வொரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சஸ் அந்த ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க தான் வந்து செய்யும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெரிய டைம் ஃப்ரேமு, இன்னமும் நம்ம டே கூட வந்து நம்ம மாற்றிக்கலாம். சரி, நம்ம டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்துக்கிட்டோம், இன்னும் ஈஸியாக நல்லா உங்களுக்கு வந்து தெரியும். நம்ம ஒரு வாட்டி இந்த இடத்துல வந்து இருந்ததா, 1 touch 2 touch இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டச்சஸ் இந்த பர்டிகுலர் இது வந்து ஒரு கிரவுண்ட் ப்ரைஸாக வந்து இருந்திருக்கு. நிறைய ஹிட்ஸ் அப்படிங்கிறத தாங்கிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போயிருக்கு. இது வந்து ஒன்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த சப்போர்ட் வந்து இல்லை, நிறைய மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு கீழே வந்து போக ட்ரை பண்ணாலுமே தென் இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து ஒரு ஃப்ளோர் ப்ரைஸ் அப்படிங்கிறாங்க, இது ஒரு பெரிய சப்போர்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லை,
ஓவரால் இந்த இடத்துலேருந்து ஃபால் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஆப்வியஸாக இந்த இடம் தான் வந்து தெரியும். ஸோ அரௌண்டு இந்த 19K இதுதான் வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக வந்து இருக்கும். பட் மிடில் வந்து நீங்கள் சின்ன சின்ன டைம் ஃப்ரேம்ஸில் பார்க்கும்போது ஒரு லோக்கல் சப்போர்ட் ரீஜன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். பட் மோஸ்ட் ஆப்வியஸாக இந்த மாதிரி பெரிய பெரிய சப்போர்ட் லெவல்ஸ் இந்த மாதிரி சைக்காலஜிக்கலாக தான் மார்க்கெட் மொத்தமே ஒர்க் ஆகும். ஹியூமன் எமோஷன்ஸ் இதெல்லாம் கம்பைண்டாக வந்து ஒர்க் ஆகும்போது இதனால தான் இதெல்லாம் வந்து ஹோல்ட் ஆகுது. இதனால தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மேசிவ் சப்போர்ட்டு மேசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப டிப்பிக்கல் பாயிண்ட்ஸாக வந்து இருக்குது. ஏன் இந்த இதுக்கு வந்து பிலோ வந்து அன்சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்கன்னா, இதுவும் ஒரு மோஸ்ட் ஆப்வியஸ் பாயிண்ட்டு. இதுவும் இது ஏதாவது அட்லீஸ்ட் இது வந்து மார்க்கெட் வந்து இன்னமும் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிற நம்ம நம்புறதுக்கு வந்து 42K மேலே வந்து போகும். பட் இந்த மார்க்கெட் வந்து நம்ம பியர் மார்க்கெட்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து போயிட்டுமா அப்படின்றதுக்கு வந்து ஆல்ரெடி நிறைய எவிடென்சஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து ஒரு வீடியோவில் நான் வந்து ஆக்சுவலாக வந்து தப்பாக சொல்லியிருந்தேன். ஸோ சாரி கைஸ், இந்த இடத்துல வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நான் ஹையர் லோ அப்படின்னு சொல்லிட்டேன். பட் இது வந்து ஒரு லோயர் ஹை, ஓகேங்களா? இந்த லோயர் ஹை இது வந்து இதனாலேயும் இது வரைக்கும் இந்த ஓவரால் இந்த அப் ட்ரெண்டில் வந்து நம்ம இது வரைக்கும் ஒரு லோயர் ஹையே வந்து ஃபார்ம் பண்ணது கிடையாது. ஸோ அதனாலேயும் வந்து நம்ம பியர் மார்க்கெட்டில் இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்காக இது எல்லாம் இங்கே வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டில் தான் வந்து மார்க்கெட் வந்து இருந்திருக்கு. ஸோ இங்கே கிளியராக உங்களால் வந்து பார்க்க முடியும். சாரி ஃபார் த டிலே. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களால் கிளியராக வந்து இந்த ஒரு பெரிய அப் ட்ரெண்ட்லேருந்து இந்த பெரிய அப் ட்ரெண்ட் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து ட்ராப் ஆகி கீழே வந்து வந்திருக்கு. ஸோ இதனாலையுமே வந்து சாரி கைஸ், இது வந்து ஓரளவுக்கு பார்த்தா தான் வந்து தெரியும். நான் வந்து இப்போ தான் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே வந்து லைவாக வந்து பண்ணி காமிச்சிட்ருக்கேன். ஸோ இதுதான் கைஸ் ஒரு பெரிய இந்த ட்ரெண்ட் லைன்லேருந்து ஒரு ட்ரெண்டே வந்து ஓவரால் வந்து சேஞ்ச் ஆகி கீழே வந்து நம்ம வந்து விழுந்திருக்கோம். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகி, ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட் அப்டேட்டாகவும் வந்து இருக்குது. இந்த இடத்துலேருந்து மேபி இந்த கன்சாலிடேஷன்லாம் முடிஞ்சு மேலேயும் வந்து போகலாம், மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். இந்த இடத்துலேருந்து இது வந்து ஓவரால் இது வந்து ஒரு லோயர் ஹையாகவே இருந்தும் கூட நம்ம இன்னமும் வந்து கீழே போகலாம். ஸோ அதனால தான் இது வந்து அன்சர்டைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸ் ரீஜன் இது பண்ணுறதும் கஷ்டம், இங்கே இதுவாகதும் கஷ்டம். ஏன்னா இது நிறைய டேட்டாஸ் இருக்குது. நம்ம ஒன் செட்டு பர்டிகுலர் ஒன் சைடு வந்து பார்த்துட்டு புல் அப்படின்னும் இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ரிசர்வ்ல வந்து இன்னும் ஃபியட் வந்து வந்துட்டே தான் இருக்குது, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓவரால் மார்க்கெட் சென்டிமெண்ட்டாக இருக்கட்டும், இந்த கோல்டு மற்ற எல்லா மார்க்கெட்ஸுமே வந்து ஓரளவுக்கு புல்லிஷான நியூஸாக இருக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஆக்ட் ஆகும். மேபி இது கன்சாலிடேஷனாக வந்து மேலேயும் போகலாம், இல்லை நம்ம பியர் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகிட்டு இந்த லோயர் ஹை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னமும் கீழே வந்து போகலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த எப்படி இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறது தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு இது வந்து புரியலனா நெக்ஸ்ட் பார்ட்டில் இன்னும் நிறைய எப்படிலாம் ட்ராப் பண்ணணும் எப்படிலாம் பண்ணணும்னு இன்னும் நிறைய சார்ட்ஸ் இந்த பிடிசின்னு இல்லாமல் எத்தேரியம் இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ டைம் டியூரேஷன் அதிகமாக போனனால நான் நெக்ஸ்ட் வீடியோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இன்னமும் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ஃபிப்னாசி இந்த டூல்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபார்மேட்டிவாக இருந்திருக்கும் நம்புறேன். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா இந்த வீடியோக்கு தம்ஸ் அப் அப்படின்னு கொடுங்க. பேசிக்காகவே இந்த கிரிப்டோ பேசிக்ஸாக இருக்கட்டும் இல்லை டெக்னிக் அனாலிசிஸாக இருக்கட்டும் நிறைய சேனல் வந்து கவர் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து எப்படி போகுது அப்படிங்கிறது. இந்த வீடியோக்கு ஒரு 200 லைக்ஸ் வந்துச்சுன்னா இந்த நெக்ஸ்ட் சீரீஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து மூவ் ஆகலாம். இந்த கிரிப்டோ பேசிக்ஸ்மே நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோ போடாததுக்கு இதுதான் காரணம். நிறைய தமிழ் சேனலே வந்து கவர் பண்ணிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து இந்த டெக்னிக்கல் சீரீஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம் அப்படிங்கிற நான் நம்புறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் நம்ம டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ண டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, மறக்காம போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ன இது வரைக்கும் நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸோ இல்லை ஏதாவது சஜஷன்ஸோ இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணிடுங்க. சீ யூ கைஸ் டுமாரோ வித் அனதர் வீடியோ. அண்டில் தென் சீ கெட் யூ ஸ்டாண்டிங் ஆஃப் மை பை பை.
நியூக்ளார் ஃபிஷன் இஸ் நியூக்ளார் ஃபிஷன். நியூக்ளார் ஃபிஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நியூக்ளார் ஃபிஷன். ஃபிஷன் இஸ் ஃபிஷன். வென் இட் ஜாயின்ஸ் வித் நியூக்ளார் இட் பிகம்ஸ் ஃபிஷன் நியூக்ளார்.